வணக்கம். நம்ம வந்து இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னா, தமிழ்நாடு அரசு இலவச நாட்டுக்கோழி திட்டத்தை பற்றி பேச போகிறோம். ஏன் இதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, வந்து ஒருத்தர் வந்து நம்மளை மெசேஜ் பண்ணி இது மாதிரி இலவச கோழி வந்து தராங்க ப்ரோ, அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இதை பற்றி பேசுகிறோம். தமிழ்நாடு அரசு இலவச நாட்டுக்கோழி திட்டம் இது பார்த்தீங்கன்னா வந்து 2018 ஏப்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. 2019 ஜனவரியில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த திட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இந்த இலவச நாட்டுக்கோழி திட்டம் யார் தரம் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டுக்கிற கிராமப்புற பெண்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த திட்டத்தில் வந்து பயனடையலாம். அவங்க வந்து இதை வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா சென்னை தவிர மற்ற எல்லா மாவட்டத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த இலவச நாட்டுக்கோழி திட்டத்தை வந்து செயல்படுத்தி வராங்க. இது என்ன டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாடு அனிமல் ஹஸ்பண்ட்ரி அந்த போல்ட்ரி டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து நம்ம வந்து அப்ரோச் பண்ணுறது பார்த்திங்கன்னா வந்து எல்லா வந்து கால்நடை மருத்துவமனைகளில் ஒரு ஒரு மாவட்டத்திலையும் பார்த்திங்கன்னா கால்நடை மருத்துவமனையில் ஊராட்சி நகராட்சி பிறராட்சி அங்கே பார்த்திங்கன்னா வந்து கால்நடை மருத்துவமனை இருக்கும். அந்த மருத்துவமனை அப்ரோச் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தில் நம்ம வந்து டேரெக்டாக வந்து பயனடையலாம். இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து 25 கோடி ரூபா நிதி வந்து ஒதுக்கியிருக்காங்க. 25 கோடி ரூபா இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா வந்து மொத்தம் 50 கோழி தராங்க. அந்த 50 கோழி பார்த்திங்கன்னா வந்து 25 கோழியும் 25 சேவலும் அது மட்டும் இல்லாமல் கூண்டு தராங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கோழிக்கான ஊசி அது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களே வந்து இலவசமாக போட்டு தராங்க. பார்த்திங்கன்னா கோழி எப்படி தராங்கன்னு பார்த்திங்கன்னா வந்து கோழி கொஞ்சம் தராங்க. ஒரு 4 வாரம் ஆன ஒரு கோழி குஞ்சாக தான் சேவலுக்கு இல்லை கோழி குஞ்சாக தான் அவங்க தருவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16வது வாரத்தில் வந்து அது நல்லா வளர்ச்சி அடைஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அதை விற்று வந்து அதை நம்ம பணம் வாங்கிட்டோம். அதே வந்து ரொட்டேஷன் முறையில் பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தொழிலாகவும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா வந்து கிராமப்புற பெண்களுக்கு வந்து அவங்களும் வந்து அவங்களோட பொருளாதாரம் மேம்படணும், அப்புறம் தனி மனித வருமானம் மேம்படணும் அப்படின்ற ஒரு திட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு எண்ணத்தில் பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா வந்து இந்த திட்டத்தை கொண்டு வந்துருக்காங்க. இது யாருக்கெல்லாம் இந்த திட்டம் பார்த்திங்கன்னா வந்து எல்லா பெண்கள் மட்டும் தான், இது வந்து ஆண்களில் யாரும் வந்து இந்த திட்டத்தில் பயன்படுது. அவங்க வீட்டில் பெண்கள் அவங்க தான் வந்து இந்த திட்டத்தில் சேர முடியும். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி பிரிவினர் பார்த்திங்கன்னா 30% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா வந்து கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள், விதவை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருநங்கை இவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தில் பயனடையலாம். மொத்தம் பார்த்திங்கன்னா வந்து 50 கோழி தருவாங்க. 25 சேவல், 25 கோழி தராங்க, அப்புறம் கூண்டு தராங்க. இந்த திட்டத்தில் பயன்படுத்துக்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவைப்படுது பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, 2 ஃபோட்டோ இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து அந்த கால்நடை மருத்துவமனைகள் கால்நடை மருத்துவமனையில் அதிகாரி இருப்பாங்க. அந்த அதிகாரியை பார்த்து அவங்கள்ட்ட ஒரு ஃபார்ம் வாங்கி ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். அந்த ஃபார்மில் பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட ஆதார் கார்டு நேம், ஹஸ்பண்ட் நேம், இல்லை அப்பா பேர் அதெல்லாம் கேட்டுருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து முக்கியமாக வந்து இதில் வந்து பிபிஎல் கார்டாக இருக்கணும். அது அந்த மாதிரி ஆளுகள் தான் ஃபஸ்ட்டு முன்னுரிமை கொடுத்து தராங்க. பிபிஎல் கார்டு, விதவை பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், திருநங்கை இவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை கொடுத்து தராங்க. ஏன் பிபிஎல் கார்டுனா பிபிஎல் கார்டு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணி போட்டிருக்கோம். பிலோ பவர்லி அதாவது வறுமை கோட்டைக்கு இருக்காங்களே அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து பார்த்திங்கன்னா கொடுக்குறோம். ஏன்னா இந்த மாதிரி பெண்களுக்கு இந்த மாதிரி குடும்பத்தில் வந்து முன்னுரிமை கொடுத்து கொடுத்தா தான் வந்து அந்த அடித்தட்ட மக்கள் வந்து பொருளாதாரத்தில் வந்து பெரிய லெவலில் வருவாங்க. அவங்களும் தன் சுயகாலில் நிற்பாங்க. அவங்களும் வந்து ஒரு தொழில் செய்வாங்க. ஏன்னா வந்து இந்த நாட்டுக்கோழி வந்து பார்த்திங்கன்னா வந்து சாதாரணமான இப்போ கோழி நினச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து நம்ம நாட்டோட அந்த கோழி வகையெல்லாம் இருக்கலாம். அந்த வகையோட இனம் பெருக்கிறதுக்கும் உதவும். இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு 50 வகையான கோழியும் பார்த்தீங்கன்னா தராங்க. இது சாதாரண பிராய்லர் கோழி அந்த மாதிரி கோழிலாம் இல்லை. இது கோழி இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ கோழி ஒரு கிலோ பார்த்திங்கன்னா ஒரு 250 ரூபா கிட்ட அந்த மாதிரி இருக்குது. இப்போ நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா வந்து அது வந்து ஒரு 350 ரூபாலேருந்து 400 ரூபா வரைக்கும் இருக்குது. இப்போ வந்து 16வது வாரத்தில் அந்த கோழி நல்லா வளர்ச்சி அடைஞ்சு அந்த கோழி அவங்க விற்றா கூட அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 10 கோழி விற்றா கூட பார்த்திங்கன்னா ஒரு கோழி 400 ரூபா கூட 10 கோழி விற்றா கூட அப்போ 4000 ரூபா கிடையாது. அப்போ வந்து 25 ஆண் கோழி, 25 பெண் கோழி, அதாவது கோழி சேவல் ரெண்டுமே விடுறாங்க. அப்போ அது ரெண்டும் இனப்பெருக்கம் பண்ணி அப்போ அவங்களோட ஒரு தொழிலுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மூலாதாரமாக பார்த்திங்கன்னா வந்து இந்த திட்டம் இருக்குது. இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாடு அரசோட வந்து 25 கோடி ரூபா நம்ம செலவு நினைக்கிறோம். ஆனால் அந்த கிராமப்புற மக்களுக்கான ஒரு பொருளாதாரம் அவங்களுக்கான வருவாயும் வந்து இப்போ அவங்க வந்து யார் கையை எதிர்பார்க்காம பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட சுய தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களை பார்த்து பார்த்திங்கன்னா இன்னும் சில பெண்களும் பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தில் இணைஞ்சு அவங்கள இது பண்ணுவாங்க. அப்போ வந்து நம்ம நாட்டோட தமிழ்நாட்டோட பொருளாதாரமும் வந்து இது ஒரு நல்ல திட்டங்கிறதுல பார்த்திங்கன்னா வந்து நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா வந்து இந்த தமிழ்நாடு அரசோட இலவச நாட்டுக்கோழி திட்டத்தெல்லாம் வந்து சேர்ந்து பயனடையணும். அந்த சேர்த்து பார்த்திங்கன்னா வந்து உங்கள் ஏரியாவில் இந்த ஊராட்சி நகராட்சியில் பார்த்திங்கன்னா வந்து கால்நடை மருத்துவமனை இருக்கும். அந்த மருத்துவமனையோட அதிகாரியை வந்து நீங்கள் அணுகி அவர்கிட்ட வந்து நீங்கள் அந்த விண்ணப்ப பதிவு இருக்கும் அதை வந்து வாங்கி ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அப்ரூவல் ஆகி வந்துட்டுனா வந்து உங்களுக்கும் வந்து கிடைக்கும். நீங்களும் வந்து ஒரு நாட்டுக்கோழியை வந்து வளர்க்கலாம். அது மூலமாக வந்து உங்களோட பொருளாதாரம் உயரும், உங்கள் குடும்பத்தோட பொருளாதாரம் உயரும், நாட்டோட பொருளாதாரம் உயரும். நம்ம ஒரு அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு டாபிக் வந்து பேசலாம். ஓகே, பை.